ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே டீமன்ஸ் லேயர் சீசன் ஃபோர் எபிசோட் எயிட் தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் ஃபைனலி நீ முன்னாடி வந்துட்ட மூசான் கி சுஜி நீ தான் அந்த டீமன் கடந்த ஆயிரம் வருஷமா தான் எல்லா டீமன்ஸ் லேயருமே தேடி நிற்காங்க நீ எனக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லு இவன் வந்து எப்படி தெரியறான் இவன் எப்படி தெரியறானா ஒரு டுவெண்ட்டி ஏஜ் இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது இவனோட கண்ணோட கலர் அது லைட் பிங்க் கலர்ல இருக்கு இவனோட என்னோடய பீப்புள் அதுவும் வேர்ட்டிக்கல்லாக இருக்குது அது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு பூனைக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவனுக்கும் இருக்குது ஓ அப்படியா எனக்கு வந்து முழுமையாக நம்பிக்கை இருந்தது நீ என்னை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வேணு நீ என்னையும் என்னோட உபுஷாக்கி கிளான் அவங்க எல்லாரையுமே நீ ரொம்ப வெறுக்கிற அதனால எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தது அதாவது என்ன கொள்றதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு வேணு ஆமாம் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு நான் என்னோட முழு இதயத்தோட இந்த உபுஷாக்கி கிளான் ஏன் ரொம்ப வெறுக்கிறேன் தெரியுமா உங்கள் கிளானுக்கு எவ்வளோ தகுதி இருக்குது அது கூட உங்களோட கிளானுக்கு தெரியவே இல்லை உங்களோட கிளான் எனக்கு வந்து ரொம்ப தொல்லையா இருக்கு ஏன்னா நான் போடுற பிளானுக்கு எல்லாத்துக்கும் இடையிலையும் அது வந்துன்னே இருக்கு ஆனா இன்னைக்கு பாரு உபுஷாக்கி கிளானோட லீடரை நான் வந்து எப்படி பாக்குறேன்னு இன்னைக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப வேஸ்டா தெரியற தெரியுமா எனக்கு எப்படி தெரியுமா நீ தெரியுற எதுவும் முன்னாடி ஒரு செத்து போன இருக்கிற மாதிரி தெரியற அப்படி தெரியறது ஆப்வியஸான விஷயம் தான் ஏன்னா என்னோட டாக்டர் ஆல்ரெடி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நான் இன்னமும் கொஞ்ச நாள்ல எந்து போயிடுவேன்னு ஆனா நீ பாரு நான் இன்னுமும் உயிரோட தான் இருக்கேன் அது எதுக்குன்னா எனக்குள்ள இன்னுமும் அந்த நெருப்பு பத்தின்னு இருக்கு உன்னைக்குள்ள கொல்லணும்னு ஓ அப்படியா ஆனா இன்னைக்கு நைட்டு அந்த வேஸ்டான ட்ரீம் அது வந்து ஒஞ்சிரும் ஏன்னா நான் வந்து உன்னை இன்னைக்கு கொன்றுவேன் உனக்கு இந்த விஷயம் வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா நான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்றேன் நம்மளுக்குள்ள ஓடுதுல ரத்தம் அது ரெண்டுமே ஒண்ணுதான் தெரியுமா ஆனா இதுல இன்னும் ஒரு வித்தியாசம்னா நீ வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போந்துட்ட அந்த ஒரே ஒரு விஷயத்தினால நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ரிலேட்டடா இல்ல நீ சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் வரவே இல்ல அப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இதெல்லாம் என்கிட்ட சொல்லி நிற்க எங்களோட கிளான் வந்து உன்னை மாறி இருக்கிற ஒரு மா மாஸ்டரை பிறக்க வச்சிருக்காங்க அந்த ஒரே ஒரு விஷயத்தினால எங்களோட கிளான் அவஸ்தப்படுது ஏன்னா உன்னால எங்க கிளானுக்கு கர்ஸ் வந்து கிடைச்சது அதனாலயே உனக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்க அவங்க வந்து அவளைக்கும் வாழ மாட்டாங்க கூடிய சீக்கிரத்திலயே எழுந்து போயிடறாங்க எங்களோட வாழ்க்கையும் இதே மாதிரி முடிவுக்கு வர மாதிரி போச்சு அந்த டைம்ல ஒரு ப்ரீஸ்ட் அவர் தான் எங்களுக்கு அட்வைஸ் தந்தாரு அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து அந்த டீமனை தோக்கடிக்கணும்னா உங்களோட மொத்த லைஃபையும் நீங்க டெடிகேட் பண்ணணும் அது ஒரே ஒரு வழி தான் எங்களோட கிளானை காப்பாத்துறதுக்கு அந்த விஷயம் நடந்ததுல இருந்தே நாங்க பிரீஸ்ட் ஆர்டிஸ்டோட வம்சாவளியில இருக்கிற பொண்ணுங்களையா பாத்து நாங்க கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சோம் அவங்க ஃபேமிலி வழியா போறக்கிற குழந்தை அது அந்த அளவுக்கு சீக்கிரமா எந்த போகாது எங்க கிளான்ல யாருமே இந்த அளவு இல்ல அதாவது ஒரு முப்பது வயசை தாண்டி உயிர் வாழ்ற மாதிரி நீ வந்து இன்னும் ஒலன்னு இருக்க ஏன்னா நீ சொல்ற இந்த இன்சிடென்ட் இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல ஆனா எப்படி பார்த்தாலும் இது வரைக்கும் கடவுள் வந்து என்ன பனிஷம் பண்ணது இல்ல கடவுள் வந்து நான் பண்ண கொலைக்கும் நான் பண்ண எல்லா விஷயத்தையும் மனுஷ்டாரு தெரியுமா கடந்த ஆயிரம் வருஷத்துல நான் எந்த விதமான காடையும் பார்க்கல எந்த விதமான புத்த

எல்லாமே இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்த மாதிரி எனக்கு தோணுது இந்த ஃபீலிங் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இது வந்து ரொம்ப வேஸ்டா எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இங்க ஒபு அவனோட ஒய்ஃபும் ரெண்டு பசங்களும் ஒண்டிதான் இருக்காங்க இங்க எதுக்கு எந்த விதமான காட்ஸும் இல்ல ஹே முசான் நான் உன்னோட ட்ரீம் கெஸ் பண்ணட்டா உன்னோட ட்ரீம் என்னன்னா அது அட்டனிட்டிய நீ அடையணும் அதுதானே அதுக்கான அர்த்தம் என்னதுன்னா நீ வந்து இறக்க கூடாது அதுதானே ஆமா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் கூடிய சீக்கிரத்திலேயே நான் இந்த கனவை நிறைவேத்திடுவேன் ஏன்னா நான் இப்போ வெறுமா நெசுகோவை தேடி கண்டுபிடிச்சாலே

இருக்கும் கடந்த ஆயிரம் வருஷமாவே டீமன் ஸ்லேயர் காப்ஸோட எல்லா மெமரிஸும் இங்க தான் இருக்கு என்னதான் நிறைய சின்ன பசங்க எந்து போயிருந்தாலும் அவங்க எங்களோட இதயத்துல இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க இது வேணா உனக்கு ஒரு மாதிரி வேஸ்டா தெரியலாம் ஆனா ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் வந்து எப்பயுமே சாவாது தெரியுமா ஆளுங்க வந்து எப்பயுமே மன்னிக்க மாட்டாங்க யாரு வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்கள ஒண்ணுங்கள உன்னையும் அதே மாதிரி தான் இந்த ஆயிரம் வருஷத்துல யாருமே உன்னை மன்னிக்கல முசான் நீ திரும்ப திரும்ப டைகரோட வால் மேலேயே நீ காலை வச்சிருக்க இப்போ நீ ஒரு டிராகனோட கோவத்தை அன்லீஸ் பண்ணிட்ட எல்லாருமே அமைதியா இருக்க வேண்டியது ஆனா நீதான் அவங்க எல்லாருமே எழுப்பிட்ட இப்போ அவங்க எல்லாரோட கண்ணுமே உன்னதான் திடீர்னு இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேலயும் உன்னை இங்கில இருந்து தப்பிக்க விட மாட்டாங்க நீ என்னதான் எனக்கு ஒண்ணுட்டு போனாலும் என்னால அவளைக்கும் பெரிய நஷ்டம் வந்து ஆகாது டீமஸ்ல இருக்காப்ஸ்க்கு ஏன்னா நான் அவளைக்கும் இம்பார்ட்டன் எல்லாம் ஒன்னும் இல்ல ஆனா இதுவே நீ எந்து போயிட்டேன்னு வச்சுக்கேன் உன் கூட இருக்கிற எல்லா டீமன்ஸும் உன் கூட அப்படியே அந்த போயிடும் இதை கேட்டோனே மூசானுக்கு அங்க ரொம்ப கோவம் வந்து ஓ நீ வந்து இதுக்கு ரியாக்ட் பண்றியா இதுல எனக்கு நல்லாவே தெரியுது அப்பனா இது உண்மைதானே ஆனா அவ்வளவு நான் வந்து எப்பத்துலேருந்து உன் கிட்டே இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் எல்லா விஷயத்தையும் நான் உன் கிட்டே சொல்லிவிட்டேன் ஆனால் நான் ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை உன் கிட்டே சொல்லலாமா நான் ஆல்ரெடி உன் கிட்டே சொல்லிவிட்டேன் அதாவது நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்றும் இல்லைன்னு ஆனால் அதுக்கு இது அர்த்தம் ஆகிடாது நான் செத்துட்டா என்னோட டெத்து வந்து வேஸ்ட்டாக போய்டும்னு இன்னும் ஆசிராசம் மற்றவங்களும் என்னை ரொம்ப விரும்புகிறாங்க அதனால நான் வந்து எழுந்து போயிட்டேன்னு வச்சிக்கேன் அவ்வளோ உன்னை கொள்கிறதுக்கான டிட்டர்மினேஷன் இது இன்னுமும் அவங்களுக்கு அதிகமாயிடும் ஹேய் என்ன நீ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீ சொல்லிட்டியா நான் வந்து சொல்லிட்டேன் ஆனா நான் எப்பயுமே யோசிச்சு கூட பார்த்ததுல அதாவது நான் சொல்ல வர விஷயத்த எவ்வளவு நேரமா நீ கேப்பனு அதுக்காக ரொம்ப நன்றி மூசான் கிபுத் சுஜி இந்த சைடு ஒரு குரோவும் பயங்கரமா கத்தின் இருக்கு எமர்ஜென்சி எமர்ஜென்சி உபு ஷாக்கி மேன்ஷன்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு எல்லாருமே எல்லாருமே சீக்கிரமா அங்க போங்க இது கேட்ட அத்த செகண்ட் அங்க இருக்க எல்லா ஹாசிராசும் அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அங்க போகும் போதே தாஞ்சிரவும் யோசிக்கிறான் நம்ம எப்படியாச்சு டைமுக்குள்ள அங்க போயாவணும் இல்லன்னா ரொம்ப நேரம் ஆயிடும் இப்போ சீன் பாஸ்ட்டுக்கு போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க எல்லா ஆசிராசவும் ஒன்னா உட்காந்து அங்க ஒன்னா பேசி நிற்காங்க இப்படி இவங்க பேசி நிற்கும் போது விண்ட ஆசிராவும் சொல்றான் அட்லீஸ்ட் ரெண்டு பேராச்சு மாஸ்டருக்கு ப்ரொடெக்ஷன் தரணும் ஏ கியோமே இத பத்தி உன்னால எதுவும் பண்ண முடியாதா இது இம்பாசிபிள் பா நான் பத்தொன்பது வயசுலயே ஆசிராவா மாறிட்டேன் கடந்த எட்டு வருஷமாவே மாஸ்டருக்கு நான் இந்த தான் சொல்லி நிற்கேன் ஆனா அவரு நான் என்னதான் சொன்னாலும் என்னோட பேச்ச அவரு கேக்குற மாதிரியே இல்ல அவரு என் கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு ஆசிராஸ் வந்து ரொம்ப பிரீஷியஸ் ஆனவங்க அதனால அவங்கள ஏன் மேல வேஸ்ட் பண்ணணும்னு எந்த வித மன அவசியமோ இல்ல அங்க ஷீனோபுவும் சொல்றா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் உபுஷாக்கி கிளான்ல இருக்க ஆளுங்க அவங்க இது வரைக்கும் ஒரு காட்ச கூட வச்சுக்கினது இல்ல சீன் பிரசண்ட கொடுத்து அவங்க எல்லாருமே உபுஷாக்கி மேன்சனுக்கு ரொம்ப நெருக்கமா அங்க சனாமியை யோசிக்கிறான் அவ்வளவுதான் என்னால ஃபைனலி இப்ப மாஸ்டரை காப்பாற்ற முடியும் ஆனா இப்படி யோசிச்சு நடக்கும் போது அந்த உபுஷாக்கி மேன்சன்ல பயங்கரமான வெடிப்பு ஏற்படுது அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிராங்க அங்க முசானோட பாதி எஞ்சு போன உடம்பு அது ரொம்ப தூரமா போய் விழுது ஆனா அவன் இன்னமும் இறக்கல அவனே அவன் ஹீல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றான் பூபு ஷாக்கி உன்னோட மூஞ்ச பாத்துருக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த ஸ்மைல் அவன் ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தான் அவன் என்ன கொல்லணும்னு அவனோட மொத்த ஃபேமிலியோட சேர்த்து அப்படியே வெடிக்க வச்சுட்டான் நான் அவனை பத்தி தப்பா யோசிச்சிட்டேன் ஏன்னா நான் என்ன யோசிச்சேனா ஏதோ அவன் ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னு யோசிச்சேன் ஏன்னா அவன் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியா இருக்கான் ஆனா எனக்கு ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சது இங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ட்ராப் இருக்கும்னு ஆனா நான் இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தது இல்ல அதாவது எவ்வளவு பெரிய வெடிப்பு ஏற்படும் இந்த எக்ஸ்பிளோஷனுக்குள்ள கேல் ட்ராப்பையும் அவன் வச்சிருந்தான் இது எல்லாமே எம்எல்ல பட்டா என்னோட ரீஜென்ரேஷன் அது வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம் இங்க இன்னமும் நிறைய விஷயம் நடக்க போகுது ஏன்னா பக்கத்துல நிறைய ஹாஷிராஸ் என்ன நோக்கி வர மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது ஆனா அவங்க எல்லாருமே தனியா வர மாதிரி எனக்கு தெரியல அவங்க கூட வேற யாரோ ஒருத்தங்க இருக்காங்க எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு அந்த உபு அவன் இதுக்குள்ள இன்னமும் பிளான்ஸ் வச்சிருக்கானு ஏன்னா அவன் நல்லாவே பிளான் பண்ணி அவனையே ஒரு ட்ராப்பா அவன் யூஸ் பண்ணிக்கினா அவனுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்ததுன்னா அதாவது ஒரு பாம்போட தலையில எவ்வளவு எவ்வளவு விஷம் ரொம்ப அதிகமா அதிகமா இருக்குமோ அந்த மாதிரி இவனுக்கும் நிறையவே கோபம் இருந்திருக்கு என் மேல அந்த ஃபீலிங்ஸையும் இது வரைக்கும் அவன் யாருக்கிட்டயோ காட்டுனதுல எல்லாத்தையுமே மறைச்சிருக்கான் இது உண்மையிலே வேற லெவலான விஷயம்தான் ஏன் இத்தனைக்கும் அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட பசங்க இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு கூட சுத்தமா தெரியாது போல ஆனா இந்த டைம்ல நான் வந்து இத பத்தி எல்லாம் எதுக்கு யோசனை இருக்கேன் இதை பத்தி எல்லாம் நான் யோசிக்க கூடாது ஏன்னா இந்த டைம்ல நான் சீக்கிரமா எல்லாத்தையுமே ரீஜெனரேட் பண்ண பார்க்கணும் ஆனா அதுக்குள்ளேயே அவன் முன்னாடி உருண்ட உருண்டையா ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படி நிக்குது இது யாரோட பிளட் டிமன் நாட்டு அதுங்களும் திடீர்னு ஒரு கூறுப்பான முள்ளு மாதிரி மாறுது அப்படியே நம்ம முசானோட உடம்புலயும் இறங்க ஆரம்பிச்சது அங்க முசானும் யோசிக்கிறான் அட இந்த பிளட் இது என்னோட உடம்ப அப்படியே அசையாத மாதிரி பண்ணி வச்சிருக்கு இந்த முள்ளு இது வந்து எவ்வளவு என்னோட பாடிக்குள்ள போயிருக்குன்னா அதாவது என்னாலயும் என்னோட உடம்ப இந்த முள்ள விட்டு வெளியில எடுக்க முடியல ஆனா எனக்கு அவளைக்கும் கவலை இல்ல ஏன்னா இது கம்மியா தான் இருக்கு அதனால ஈஸியாவே இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் முசானோ அதை அப்சர்வ் பண்ணலான்னு பாப்பானா அதுக்குள்ளேயே தமோ அவனோட வயிற்றுல அப்படி குத்திரா தமோ நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க இந்த பிளட் டீமன் இது வந்து யாரோடதுன்னு உனக்கு தெரியுதா இந்த பிளட் டிமனாட் இது வந்து அதே பர்சன் தான் அதாவது இதுக்கு முன்னாடி நீ ஆசா கோசா டிஸ்ட்ரிக்ட் அங்க இருக்கிற பர்சனை நீ டீமனா மாத்தனல அவனோடது தான் இது இவன் என் கிட்ட ரொம்ப நெருங்கணும்னு சொல்லிட்டு கன்சீல்மெண்ட் பிளட் ஆர்ட் அதை வந்து யூஸ் பண்ணிருக்கா அதை யூஸ் பண்ணிருக்கனா இவளுக்கு என்னதான் வேணும் இவன் என் கூட என்னதான் பண்ண ட்ரை பண்றா ஹே முசான் நீ வந்து என்னோட கைய மொத்தமா அப்சர்வ் பண்ணிட்ட இப்போ உனக்கு என்ன தோணுது என் கையில இன்னும் இருந்திருக்கும் என் கையில இருக்கிற அந்த மெடிசன் அதை வச்சு ஒரு டீமனை ஒரு ஹியூமனா மாத்த முடியும் சரி சொல்லு இது என்ன ஒர்க் ஆகுது அவன் மேல ஏய் நீ வந்து இப்படி பண்ண கூடாது இவன் இப்படி சொல்றதோட இந்த பார்ட் ஒன் இங்கே முடியுது பார்ட் டூ உங்களோட டிஸ்பிளேல ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணி பார்ட் டூ என்ஜாய் பண்ணுங்க மறக்காம கீழே லைக் பண்றீங்க பண்றேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்